சென்னை பல்லாவரத்தில் உள்ள காமராஜர் நகரில் 600 அடி போர்க்குழாய் நோண்டியும் தண்ணீர் வரவில்லை. அட, என்னென்ன சொல்கிறிய? எங்கூரில் 2 அடியில் நல்ல தண்ணியே வருத. உங்கள் உருட்டெல்லாம் டீ கடைக்கார அண்ணனோட வச்சுக்கிறேங்க. காலையிலே வந்துட்டாங்க வடை சுடுறதுக்கு. அண்ணே, முதல்ல ஒரு டீயே போடுங்கண்ணே. அட, உண்மையை தான்ப்பா சொல்கிறேன். அந்த நல்ல தண்ணியை தான் ஊர் மக்கள் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. டீ கடைக்கார அண்ணே, கேட்டீங்களா? இங்கே குடித்த டீ கிளாஸை கழுவவே தண்ணி இல்லையா? உங்கள் ஊரில் 2 அடியில் அக்வாஃபினா தண்ணி வருதான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டீயை குடிச்சிக்கிட்டே பொறுமையாக கேளுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்திருந்தோம். இனிமேல் வந்து நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இந்த உலகத்தில் 71% கடல் தான் சூழ்ந்திருக்கு. இப்படி இருக்கையில் நம்ம வந்து கடல் நீர் ஏன் உப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? கடல் நீர் ஏன் உப்பாக இருக்குது அப்படின்னா, நிலத்தில் உள்ள நீர் எல்லாமே ஆறு மூலமாக அடித்து செல்லப்பட்டு அது வந்து உப்பாக மாறிவிட்டது. அதே மாதிரி உலகிலே வந்து உப்புத்தன்மை அதிகம் உள்ள கடல்னா டெட்சி என்று சொல்லப்படுகிற சாக்கடல் தான். இங்கு மற்ற கடல்களை விட உப்புத்தன்மை அதிகமாக இருப்பதால் இங்கே வந்து நீரின் அடர்த்தியும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மற்ற கடலை கம்பேர் பண்ணையில் வந்து இந்த கடலில் வந்து நம்ம ஈஸியாக வந்து மிதக்கலாம். இப்படி இருக்கையில் நம்ம ஊர் கடற்கரைக்கு பக்கத்திலே வந்து கிணறு தோண்டினால் 2-3 அடியிலே வந்து நல்ல தண்ணீர் கிடைக்குது. அந்த தண்ணீர் வந்து கடல் நீரை போல் உப்பு கரிப்பதில்லை. அது எப்படி? பொதுவாக மழை நீரில் இயற்கையாகவே காய்ச்சி வடித்தல் செயல்பாடு வந்து நடைபெறுகிறது. முதலாக வந்து நீர்நிலையங்களில் உள்ள தண்ணீர் வந்து ஆவியாகி மேகமாக காற்றில் வந்து இடம்பெறுகிறது. அதுக்கப்புறம் வந்து அந்த மேகங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து குளிர்வித்து அதுக்கப்புறம் திரவமாக மழையாக பொழிகிறது. இது இயற்கையாகவே உருவானாலும் மழை நீரில் வந்து கனிமங்கள் வந்து கம்மியாகவே இருக்கும். ஆனால் கடலுக்கு பக்கத்தில் வந்து பெய்கிற மழைகளில் வந்து அதிகமாக கனிமங்கள் வந்து இருக்கும். மழை நீரில் வந்து நம் உடலுக்கு தேவையான கனிமங்கள் இல்லாவிட்டாலும் அது வந்து கடற்கரை மணலை துளைத்து கொண்டு நிலத்தடி நீருடன் சேருவதால் அது நாம் வந்து குடிப்பதற்கு ஏற்ற ஒன்றுதான். பொதுவாக கடற்கரையில் உள்ள நிலத்தை அடிப்பகுதியை தோண்டி பார்த்தால் வந்து அங்கு உப்பு படிவங்களும் சிற்பி சங்கு போன்ற பொருள்களும் தான் சூழ்ந்திருக்கும். இப்படி மழை பெய்யும்போது, அதாவது அதிகமாக மழை பெய்தாலும் சரி கம்மியான மழை பெய்தாலும் சரி, அந்த கடற்கரை மணலால் வந்து வடிகட்டப்பட்டு அது வந்து நிலத்தடி நீருடன் சேர்கிறது. இப்படி உப்பு கரிக்கும் நீரை கொண்டுள்ள கடற்கரைக்கு நல்ல தண்ணீர் கிடைப்பதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. நல்ல தண்ணீரின் அடர்த்தி பார்த்திங்க அப்படின்னா சென்டிமீட்டருக்கு வந்து 1000 கிராம் இருக்கும். ஆனால் கடல் உப்பு நீரின் அடர்த்தி பார்த்திங்க அப்படின்னா சென்டிமீட்டருக்கு வந்து 1.0255 கிராம் இருக்கும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நிலத்தடி நீரில் வந்து உப்பு நீர் இருந்தாலுமே கடல், அதாவது கடல் நிலத்தடி நீர், கடலுக்கு பக்கத்தில் உள்ள நிலத்தடி நீரில் வந்து உப்பு தண்ணீர் இருந்தாலுமே அதுக்கு மேல் புழுகிற அந்த நல்ல தண்ணீர் வந்து அடர்த்தி கம்மியாக இருப்பதால் அது வந்து மேலேயே இருக்கும். ஸோ இதனால் வந்து எளிதில் நம்ம நல்ல தண்ணி வந்து ஈஸியாக 2-3 அடியிலே நம்ம எடுத்துக்கலாம். கடற்கரையில் ஊற்று நோண்டி தண்ணீர் விற்பனை செய்பவர்கள் வந்து இந்த அறிவியலை நம்பி தான் தொழில் செய்கிறார்கள். இந்த வீடியோவில் பார்த்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து மீமிசல் பகுதியில் உள்ள 6 புதுப்பட்டினம் கிராமத்தில் எடுக்கப்பட்டது தான். இது போன்று உங்கள் பகுதியிலும் ஊற்று நோண்டப்பட்டிருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் பதிவு செய்யுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் காய்ஸ்.